రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాం భుజగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య న కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీయుగళం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి బాహాన్ భక్తాంగ్రేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. నీలాతుంగస్తనగిరితటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శృతిసత శిరస్సిద్ధమధ్యాపయంతి సోచ్చిష్టాయాం సజనిగళితం యావలాత్కృత్య భుంక్తే గోదాతస్యై నమైదమిదం భూయ ఏమాస్తు భూయః. అన్నవయల్ పుదువయాహండాళరంగర్క్ పన్ను తిరుప్పావై పల్పదియం இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளைச் சொல்லு சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நாம் கடவா அவண்ணமே நல்கு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிரழப்பாடுவான் வாயால் முன்னமுன்னம் மாற்றாதே அம்மா நீனே எனக் கதவம் நீக்கேலோரெம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 16வது பாசுரம் நாயகனாய் அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரம் ஒரு விசேஷமான ரீதியில் அமைஞ்சிருக்கு. பகவத் சாஸ்திரத்தை ஆண்டாள் இந்த பாசுரம் மூலமாக தெரிவிக்கிறாள். பகவத் சாஸ்திரம்னா பாஞ்சராத்திர ஆகமசாஸ்திரம். பாஞ்சராத்திர ஆகமசாஸ்திரம் எம்பெருமானுடைய கோயிலுக்கு நாம் போகச்ச அந்த கோயிலில் பெருமாளை நாம் எப்படி சேவிக்கணும், சேவன பிரகாரகா கதம், எப்படி சேவிக்கணும்ன்றத அழகாக நமக்கு கொடித்து காண்பிக்கிறாள் ஆண்டாள். முதல்ல பலிபீட்டம் துவஜஸ்தம்பம்னு இருந்தா அந்த துவஜஸ்தம்பத்தை பார்த்து அதுக்கு நேரம் சேவிக்கணும். ஏன்னா துவஜஸ்தம்பத்தில் உள்ளுக்குள்ள கோயில் உள்ள இருக்கிற மூலவரை அந்த துவஜஸ்தம்பத்திலையும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா. ஆக துவஜஸ்தம்பத்தை சேவிச்சா மூலவரை சேவிச்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது. அதன் பிறகு தாயார் சன்னதிக்கு போயிட்டு பெருமாள் சன்னதிக்கு போகிறது, இதெல்லாம் ஒரு பெரியவாள் சிஷ்டாச்சாரம், அதை ஆகமசாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆனபடினால இந்த பெண்களும் அந்த நில ரீதியில் இன்னைதனும் நேராக அத்தனை பேரும் இந்த 10 கோபகன்னிகைகளை துயில் எழுப்பிக் கொண்டு எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு போய் சேர்ந்துட்டா. இந்த 10 பெண்களை துயில் எழுப்புகிற அந்த விஷயம் இருக்க அதான் நம்ம பூர்வாச்சாரியார் சொல்லுவா, திருப்பாவையில் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவா. துண்டடி பொடியாழ்வார் அரங்கநகரப்பன் ரங்கநாதனுக்கு அவர் தமிழில் சுப்பிரபாதம் பாடினார், அது பகவானை பற்றியது. இந்த திருப்பாவையில் இருக்கிற திருப்பள்ளி எழுச்சியாகிய இந்த 10 பாட்டுகள் புள்ளும் சிலம்பினகான் ஆரம்பித்து எல்லை இளங்கிலேயே வரையில் இருக்க இந்த பாசுரங்கள் எல்லாம் 10 பாசுரங்களும் பாகவதர்களுக்கு சுப்பிரபாதம். ஆக இது திருப்பாவையில் திருப்பள்ளி எழுச்சியாக கருதப்படுகிறது. ஆக இதுவரையில் 10 பாசுரங்களால் முன்னாடி எழுந்தவர்கள் உறங்குபவர்களை எல்லாம் எழுப்பினார்கள். ஸ்ரீ நந்தகோபர் திருமாளிகைக்கு சென்று அந்த கோயில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்தில் 2 காவலாளிகள் கிருஷ்ணனுடைய திருமாளிகையில் இருக்கா,
முதல்ல கோயில் காப்பான், அது தாண்டின உடனே திருவாசல் காப்பான், ரெண்டு பேர் இருக்கா. ஆக திருப்பாவை இரண்டாவது பாசுரத்தில் செய்யாதன செய்யோம்னு ஒரு பிரதிஜை பண்ணா இவா. நம் பெரியவர்கள் செய்யாததை செய்ய மாட்டோம், அப்போ பெரியவர்கள் செஞ்சதை நாங்கள் செய்வோம்னு ஏற்படுறது. ஆனபடினால அந்த பிரதிஜையை இவா வந்து அனுஷ்டானமாக்கணும் இல்லையோ, அனுஷ்டான பரியந்தம் அதை கொண்டு வரணும் இல்லையோ, அதுக்காக இவா அந்த கோயில் காப்பனையும் அந்த கோயில் காப்பானையும் அதே மாதிரி திருவாசல் காப்பானையும் முன்னிட்டு கொண்டு எம்பெருமானுடைய அந்த திருமாளிகை உள்ளுக்குள்ள அவ பிரவேசிக்கிறாள். ஆக எம்பெருமானை பற்ற வேண்டும் என்றால் நேரடியாக பற்றக்கூடாது, ஒரு சதாச்சாரிய சமாசிரயணம் மூலமாக. சமாசிரயணம்னா சம் நன்றாக, ஆசிரயணம்னா அடைதல் அர்த்தம். ஆக நன்றாக அடைதல், ஆச்சாரியனை அடைந்து, நன்றாக அடைந்து அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தின் மூலமாக தான் எம்பெருமானை நாம் வந்து பற்ற முடியும். அப்படினால ததியரை முன்னிட்டு நாம் எம்பெருமானை பற்ற வேணும். ததியரை முன்னிட்டு பற்றாது போனோமானால் சூர்பனகைப்பட்ட பாடு அந்த கஷ்டங்கள் நமக்கும் வரும்னு பூர்வாச்சாரியால் சொன்ன. ஆக அந்த மாதிரி அந்த எம்பெருமான் அவனுடைய திருவடிவாரத்தை அடையறதுக்கு முன்னாடி அந்த எம்பெருமான் சம்பந்தப்பட்டவாளாக யார் இருக்காளோ, இங்க கோயில் காப்பான் திருவாசல் காப்பான் அவ இருக்கிறபடினால அவளை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை அவர்கள் பற்றுகிறார்கள். இது எப்படி இருக்குன்னா, ஆண்டாள், இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் அழகான ஒரு பாசுரத்தை பாடியிருக்கா. நல்லயன் தோழி நகனை மிசை நம்பரன் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வரிவிப்பரேல் அது காண்டுமே. நல்ல என் தோழி, என்னுடைய பிராணசகியே, உயிர் தோழியே, நாகனை மிசை, அந்த திருவனந்தாழ்வான் மீது, ஆதிசேஷன் மீது புயல் கொண்டுள்ள அந்த எம்பெருமான் நம் பரர், நம்மை விட அவர் ரொம்பவும் பெரியவர், செல்வர், நிரவதிகமான ஐஸ்வர்ய சம்பன்னர், அதிகமான ஐஸ்வர்யத்தோடு கூடினவர், நித்திய விபூதி லீலா விபூதி என்கிற உபய விபூதி அவருக்கு ஐஸ்வர்யம், அவற்றோடு கூடினவர், பெரியர், மகத்தோ மகியான்னு அவர் வந்து பெரிய வஸ்துக்களை காட்டிலும் பெரியவர். ஆனா நாம் எப்பேற்பட்டவா, சிறுமானிடவர், நாமோ சிறுமனிதர். நாம் செய்வதன், நாம் என்ன பண்ண முடியும், அவன்கிட்ட நாம் அடையணும், அந்த எம்பெருமான் கிட்ட நாம் போய் சேரணும், அதுக்கு என்ன பண்றது? ஆண்டாள் சொல்ற, வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வரிவிப்பரேல் அது காண்டுமே. அனபடியினால சர்வாதிகசிய தசிய பகவதா க்ஷுத்ராணாம் அஸ்மாகஞ்ச கதமிவ சாங்கத்தியம் கட்டேதா. சம்ஸ்கிருதத்தில் சொன்னோம்னா அப்படி சொல்லணும், அதாவது சர்வாதிகனாக எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய பகவானோட ரொம்பவும் நீச்சர்களாக இருக்கக்கூடிய நாம், நமக்கும் அந்த எம்பெருமானுக்கும் ஒரு தொடர்பானது எப்படி ஏற்படும் அப்படின்னு நினைச்ச உடனே ஆண்டாள் அவ அப்பா ஞாபகத்துக்கு வந்தார். தகப்பனாருக்கு தகப்பனார், ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன், ஆண்டாளுக்கு பெரியாழ்வார். அதுபடினால என்னுடைய ஆச்சாரியர் வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெரியாழ்வார் தனக்கு மிகவும் வசப்பட்ட அந்த பகவானை எல்லா உபாயங்களாலும், அதாவது நல்ல உபாயங்களே சொல்லி அந்த உபாயங்கள்னால அவர் கூப்பிட்டு, அந்த பெருமாளை கூப்பிட்டு நம்மோடு சேரும்படி அவர் செய்தாராகில் அப்போது நாம் சுகமாக பகவானை சேவிக்க முடியும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் சொல்லியிருக்கா. ஆனபடினால எம்பெருமானை நாம் சேர வேண்டும் என்றால், எம்பெருமானை ஆசிரியிக்க வேண்டும் என்றால் நடுவில் கடகராக ஒரு ஆச்சாரியன் போகணும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில கோயில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் அந்த
ஆச்சாரிய ஸ்தானத்தில் வச்சு ஆண்டாள் பேசுகிறாள். ஆக ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு பகவானை சரணமடைய வேண்டும் என்கிற ஒரு சாஸ்திரார்த்தம் இதனால தெரிவிக்கப்படுறது. சுவாமி நம்மாழ்வார் வேதம் வல்லாறுகளை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு சொல்லிருக்கார். நன்றாக வேதசாஸ்திரத்தை நன்றாக அறிந்தவர்கள் அப்பேற்பட்ட அவாள் மூலமாகத்தான், அவாளை உசாத்துணையாக கொண்டுதான் அந்த எம்பெருமானை அவனுடைய திருப்பாதத்தை நாம் பணியணும்னு சொல்லிருக்கார். ஆனபடியினால அப்பேற்பட்ட நிலைமையில இங்க ஆண்டாள் முதல்ல கோயில் காப்பானையும் அதன் பிறகு திருவாசல் காப்பானையும் முதல்ல இவா எழுப்புகிறார்கள். ஆக கிருஷ்ணனுடைய திருமாளிகையில இந்த மாதிரி கோயில் காப்பான் திருவாசல் காப்பான்லாம் உண்டுன்னா, பொதுவா பாஞ்சரா ஆகம சாஸ்திரம் சொல்றது பெருமாளுடைய சந்நிதியில அந்த கோயில்கள்ல இந்த மாதிரி காவல் காக்கிறவாள் அவள் உண்டு அப்படின்றது ஏற்படுறது. பொதுவாகவே பெருமாள் திருமொழியில குலசேகராழ்வார் சாதிக்கிறார், கோலார்ந்த நெடும் சார்ங்கம் கூனச்சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொற்ற உள்வாள் காலார்ந்த கதிகருடன் என்னும் வென்றி கடும் பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்ப அப்படின்னு திருவரங்கம் அந்த எம்பெருமான் அரங்கநகரப்பனை பத்தி சொல்லச்ச, அவனுக்கு இத்தனை பேர் வாழலாம் காவலாக இருந்திருக்காளாம், காக்கும் தெய்வத்துக்கும் காவல் அந்த நிலைமையில் இருக்காளாம் அவ எல்லாரும். குலசேகர பெருமாள் இந்த மாதிரி அவர் குலசேகராழ்வார் சொன்னார்னா, பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில உரகல் 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 உன் சுடர் ஆழியே சங்கே அரவெறி நாந்தகவாளே அழகிய சார்கமே தண்டே இரவு படாமல் இருந்த எண்பர் உரோகபாலீர்கள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிக்கோள் மின்னு அத்தனை பேரையும் பார்த்து ஆழியே சங்கே வாளே சார்கமே கதாயுதமே நீங்கள்லாம் எங்க பெருமாளை நீங்கள் காக்க வேண்டும் காக்க வேண்டும் இவர் பிரார்த்திக்கிறார். இதே மாதிரி ஆழ்வார் சொன்ன மாதிரியே சுவாமி தேசிகனும் புஜங்கம விகங்கம பிரவர சைன்யநாதா பிரபோ ததைவ குமுதாதயோ நகர கோபுரத்வாரபாஹ அசிந்திய பல விக்கிரமாஹ துவமிவரங்க சம்ரக்ஷகாஹ ஜிதந்த இதி வாதினோ ஜகத் அனுகிரகே ஜாக்ரது அப்படின்னு சாதிச்சிருக்கார். இவாள்லாம் காவல் காக்கிறவர்களாக இருக்கான்னு சுவாமி அழகாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஆனபடினால எம்பெருமான் அவனுடைய அந்த சந்நிதிய காவல் காக்கிறவாளாக இருக்கா இவாள்லாம். ஸ்ரீரங்கத்தில் அந்த கீழ்வாசல்ல சண்ட பிரச்சண்டர்கள், தெற்கு வாசல்ல பத்ர சுபத்ரர்கள், மேல் வாசல்ல ஜெய விஜயர்கள், வடக்கு வாசல்ல தாத்தா விதாத்தாக்கள் துவாரபாலகாளாக இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் பக்தர்களுக்கு அனுகூலமாக மிகவும் அந்த மந்தகாசத்தோட புன்வருவலோட இவா இருப்பான்னு ஆகமசாஸ்திரம் வர்ணிக்கிறது. விரோதிகள் விஷயத்துல கோர பற்களை காமிச்சுண்டு தடிகளையும் புருவ நெருப்பு தடியை கையில வச்சுண்டு புருவ நெருப்புடன் இவா இருப்பான்னு பட்டர் சாய்ப்பாராம். ஆக அந்த மாதிரி ஆகமசாஸ்திரம் சொல்றபடியினால எம்பெருமானுடைய அந்த சந்நிதியிலையும் இந்த மாதிரி துவாரபாலகர்கள் உண்டு அப்படின்றது ஏற்படுறது. ஆனபடினால இது எல்லாத்தையும் மனசுல வச்சுன்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடுகிறாள். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். நாயகனாகி நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு சொல்ற. இங்க இன்னொரு விஷயம் சொல்லணும், அதாவது ஒருத்தர்கிட்ட ஒத்தாசைக்கா போறோம், அவர் கையை பிடிச்சுன்னு கட்டாய ஒத்தாசை பண்ண எனக்குன்னா, அந்த கையை பத்தி அபேட்சித்தால் ஒருவேளை அந்த ஆசாமி மறுத்தாலும் மறுத்துள்ளாம், அதே ஆசாமி கிட்ட அவர் காலை பிடிச்சுண்டு கட்டாயம் எனக்கு செஞ்சே ஆகணும் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா, அந்த காலை பற்றி வேண்டினவாள் விஷயத்துல அவர் மறுப்பாரா? ஆனபடினால பல சித்தி என்பதானது எப்ப ஏற்படும் சொன்ன, அந்த காலை பற்றி வேண்டிக்கிறவாளுக்கு பல சித்தி எப்படி உடனே கிடைக்கிறதோ
அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருப்பாதம் போன்ற அவனுடைய அடியார்கள் ஆச்சாரியால் அவால கணக்க நாம் வந்து பற்றிட்டோமானால், அந்த சிவைஷ்ணவர்களை நாம் பற்றினோமானால், பல சித்தி என்பதானது நிச்சயம் நமக்கு கிடைக்கும். சித்திர் பவதி வானேதி சம்சயோ அச்சுத சேவினாம் ந சம்சயோஸ்தி தத் பக்த பரிச்சரியா ரதாத்மனாம். அதாவது அச்சுதனை சேவிப்பவர்களுக்கு பல சித்தி வருமோ வராதோ சந்தேகம், ஆனால் அச்சுதனுடைய பக்தர்களாக யார் இருக்காளோ பாகவதாள் ஸ்ரீவைஷ்ணவாள், அவளுக்கு ஏதாவது நாம் வந்து கைங்கரியம் ஆற்றினோமானால், அவளுக்கு நாம் பரிசரியை சுசுரூஷம் பண்ணோமானால், கட்டாய நமக்கு பல சித்தி என்பதானது கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியினால ஆச்சாரியால முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்றுவது அப்படின்ற சாஸ்திரார்த்தம் இங்க கோச்சரமாறுது. திருமேஷி ஆழ்வார் கூட அழகாக ஒரு பாசுரம் சொல்லியிருக்கார் நான்முகன் திருவந்தாதியில, மாறாயதானவனை வள்ளுகிறாள் மார்விரண்டு கூறாக கீரிய கோளரியை வேறாக ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம் அப்படி சொல்லிருக்கார். அதாவது எதிராளியாக எதிர்த்து நின்ற அந்த ஹிரண்யகசிபுவினுடைய மார்பை தன்னுடைய கூர்மையான நகங்களால இரு பிளவாக பிளந்தான் நிருசிம்மன். அப்பேற்பட்ட பெருமிடுக்கனான அந்த நிருசிம்மமூர்த்தியை, நரசிம்ம பெருமாளை விலட்சணமான ரீதியில எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறவாள், அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களை யார் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு எந்த புண்ணியம்தான் வராது. சரமாதிகாரிகளுடைய அந்த புண்ணியம் கூட வென்றுவிடும், அவளையும் இவா வென்றுடுவா. ஆக நிருசிம்ம பக்தாலை யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு பல சித்தி நிச்சயம் அப்படின்ற திருமேஷி ஆழ்வார் அழகாக சொல்றார். அது மாத்திரம் இல்ல, திருப்பள்ளி எழுச்சியில தொண்டடிப்பொடி ஆழ்வார், உன் அடியார்க்கு ஆட்படுத்தாயின்னு பெருமாள் ரங்கநாதன் கிட்ட வேண்டிக்கிறார். நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லாமல் உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய், உன்னுடைய அடியவர்களுக்கு நான் வந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய பிரார்த்தனையை வெளியிடுறாருன்னு சொன்ன, அந்த எம்பெருமானுடைய பக்தர்கள் அந்த அடியவர்கள் அவளுக்கு தாசனாக இருப்பதை அப்படி விரும்புகிறார் ஆழ்வார்னா அவளுடைய ஏற்றம் எப்பேற்பட்டதுன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். உனக்காட்பட்டு நின்கண் பெறுவது இதுவென்று பேதையே நஞ்சம் மறுகள் செய்யும்னு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி, அதாவது எம்பெருமானை மாத்திரம் நாம் ஆசிரியிருந்தோமானால் நம்ம வந்து அது வந்து அப்படியே கலக்க அடிக்குமாம், கலங்கும் மனசு நம்ம மனசு. ஆனால் அடியாரை நாம் வந்து ஆசிரியிச்சோமானால் அந்த நிலை நமக்கு ஏற்படாதான். ஆனபடியினால ஏத்தவல்லார் அடியோமேன்னும் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு பெரியாழ்வார் சாதிச்ச மாதிரி, இந்த நிலைமையில ஒரு சதாச்சாரிய சம்பந்தத்தோட எம்பெருமானை ஆசிரியிக்க வேணும்ன்ற அந்த அழகான சாஸ்திரார்த்தத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு தெரிவிக்கிறாள். அதாவது பட்டர் வந்து நஞ்சியர்கிட்ட ஒரு நாள் சொன்னாராம், பெரிய பெருமாள், அதாவது ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள், பெரிய பெருமாள் எனக்கு தஞ்சம் அப்படின்னு யார் இருக்காளோ அவளை நீர் வந்து தஞ்சமாக கொள்ளும்னு சொன்னாராம். ஆகவே ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம் பரம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆராதனங்கள்லேயே பூஜைகள்லேயே விஷ்ணு பூஜை தான் ரொம்ப வசதி உயர்ந்தது. அந்த விஷ்ணு பூஜையை காட்டிலும் உயர்ந்தது இதுன்னா அந்த விஷ்ணு பக்தர்களை பூஜிப்பது தான் அதைவிட உயர்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சம்பந்தப்பட்ட அவனுடைய அடியார்கள் அந்த அடியார்களை கௌரவப்படுத்துகிற மாதிரி இந்த பாசுரத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த கோயில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் இவா முன்னிட்டு கொண்டு கிருஷ்ணனை வந்து ஆசிரியிக்க போறாள். அழகான சாஸ்திரார்த்தத்தை வச்சிருக்கிற அழகான பாசுரம் இது. இந்த பாசுரார்த்தத்தை இப்ப நாம் அனுபவிக்க போறோம். நாயகனாய் நின்ற
நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நந்தகோபருடைய திருமாளிகைக்கு காவலாய் இருந்திருக்கிற கோயில் காப்பவரே, எங்களுக்கு நாயகனாக இருப்பவரே அப்படின்னு இவ கூப்பிடுறாளாம். இங்க இந்த நாயகனாய் நின்ற கோயில் காப்பானேன்னு சொல்லிக்கலாம், அல்லது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, ரெண்டு விதமா சொல்லலாம். இந்த நாயகன்றது நந்தகோபனோட அன்வயிக்கிறதா, கோயில் காப்பவனோட அன்வயிக்க, ரெண்டும் அன்வயிச்சுக்கலாம். எங்களுக்கு நாயகன் நந்தகோபன், அந்த நந்தகோபனுடைய இந்த கோயிலை காக்கின்ற கோயில் காப்பானேன்னு ஒரு அர்த்தம், அல்லது நந்தகோபனுடைய அதாவது நாயகனாய் நின்ற கோயில் காப்பானே, நீ எங்க கண்ணுக்கு நீயே நாயகனாய் தென்படுகிறாய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக அந்த அளவுக்கு இங்க நாயகன்ற அந்த சொல் நந்தகோபரை சொல்லலாம், நந்தகோபனை நாயகன் எப்படி சொல்லலாம், நம்முடைய நாயகனே நான் மறையின் பொருளே நாவியுள் நற்கமல நான் முகனுக்கு. பெரியாழ்வார் திருமொழியில பெரியாழ்வார் பெருமாளை சொல்லச்ச நம்முடைய நாயகனே, நம் அத்தனை பேருக்கும் நாயகன் நீதானே அப்படின்னு நாயகன் பெருமாளை சொல்றபடினால பெருமாள் தானே நாயகன், நந்தகோபர் எப்படி நாயகராக ஆவார் அப்படின்னு கேட்டா, பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஸ்ய புண்ணியகிருத்து ஆச்சாரியவத்தயா முக்தௌ தஸ்மாதாச்சாரியவான் பவேத்து அப்படின்னு ஒரு பிராச்சீன ஸ்லோகம் இருக்கு. பாபம் பண்ண க்ஷத்ரபந்து என்பவனும் புண்ணியம் பண்ண புண்டரீகன் என்பவனும் ஆச்சாரிய சம்பந்தத்தினாலதான் அவள் கடை தேறினார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினால பல சித்தி ஏற்படுறது என்பதானது ஆச்சாரியன் அவர் மூலமாக ஆனபடியினால, தங்களுக்கு கிருஷ்ணனை காட்டித் தருபவர், கிருஷ்ணனை தங்களுக்கு கொடுத்து உபகரிப்பவர், அந்த உபகாரகனாக இருப்பவர் நந்தகோபன். ஆனபடினால் நந்தகோபனை நாயகன் சொல்றதுல தப்பே இல்லை அப்படின்னு பதில் சொன்னா நம்ம பூர்வாச்சாரியால். இன்னொன்னு ஒரு சந்தேகம் வருது, இந்த திருமாளிகை யார கேட்டாலும் கிருஷ்ணன் திருமாளிகைன்னு சொல்லுவாளே தவிர நந்தகோபன் திருமாளிகின்னு எப்படி சொல்லுவா? ஆக சர்வ ஜெகத் சுவாமியாக இருக்கக்கூடிய சாட்சாத்து அந்த எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கிறபடினால ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபரியங்கம் உத்ருஜ்யஹி ஆகதோ மதுராம் புரியுன்ற நிலைமையில சாட்சாத் சர்வேஸ்வரனே இங்க வந்திருக்குச்ச, அவன் பேரை இட்டுத்தானே இந்த திருமாளிகையை சொல்லுவா, கிருஷ்ணன் திருமாளிகைன்னு சொல்லாமல் நந்தகோபனுடைய திருமாளிகைன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா, ராமபிரான் ராவண சம்ஹாரம்லாம் ஆன உடனே லங்கையிலேருந்து புஷ்பக விமானத்தில் புறப்பட்டு வரார். சீதா பிராட்டி, இளைய பெருமாள், சுக்ரீவன், மைந்தன், திவிதன், சரபன், அங்கதன், நீலன், அனுமார், இவா எல்லாரும் அந்த புஷ்பக விமானத்தில் வந்துட்டு இருக்கா. அந்த அயோத்தியை சமீபிக்கிற சமயத்தில் அந்த சரையூ நதி தென்படுறது, அந்த சரையூ நதி கரையில் அயோத்தியை இருக்கு. அப்போ ஆகாச மார்க்கத்தில் புஷ்ப விமானத்தில் உட்காண்டே சீதா பிராட்டியை பார்த்து ராமன் சொல்றார், ஏஷா சா திருஷ்யதே சீதே ராஜதானி பிதுர் மமா. சீதா அதோ பார், எங்க அப்பாவுடைய ராஜதானியை பார் அப்படின்னு சொல்றார். அப்பா பரமவதிச்சு 14 வருஷம் ஆயிடுத்து, என்னுடைய சகோதரனாகிய பரதனுடைய ராஜதானியை பார்னு சொல்லிருக்கணும், அல்லது நம்முடைய ராஜதானியை பார்னு சொல்லணும், இந்த ரெண்டும் சொல்லாத அப்பா பேரை ஏன் சொன்னார் அவர்? ஆக தசரத சக்கரவர்த்தி 14 வருஷங்களுக்கு முன்பு பரமபதித்து இருந்தாலும் அயோத்திய நகரத்தை அவர் சம்பந்தத்துடன் ராஜதானி பிதுர்மமான்னு சொன்னார் போலே, இவாளும் பகவத் சம்பந்தத்தை வைத்து நந்தகோபரை நாயகன் அப்படி சொல்லிட்டாளாம். ஏன்னா பிரதான சேஷி சாட்சாத் சர்வேஸ்வரன், அவன் கிட்டக்க போகுமாறு துணை புரிபவர்கள் உபகாரம் பண்றவாள் துவாரசேஷின்னு சொல்லுவா, இவர் துவாரசேஷியா இருக்கார், ஆனபடினால இவரை வந்து நாயகனாய் நின்ற நந்தகோபனுடையன்னு ஆண்டாள் அந்த மாதிரி கூப்பிடுறாள். ஆக
நாயகனாகி நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. கோயில் காப்பானேன்றாலே அவனுக்கு ஒரு பேர் இருக்குமே, அப்பா அம்மா வச்ச பேர் இருக்குமே, அந்த பேரை சொல்லி கூப்பிடலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆக அவனுடைய பேரை சொல்லாமல் கோயில் காப்பானேன்னு ஏன் சொல்றான்னா, ஏகாந்தி வியபதேஷ்டவியாக நைவ கிராம குலாதிபிகி விஷ்ணுனா வியபதேஷ்டவியாக தஸ்ய சர்வம் சயேவகின்னு சாஸ்திரம். அதாவது பரமைகாந்தியத்தோடு கூடி இருக்கிற ஒரு பெரியவரை அவருடைய பேரை சொல்லி, அவருடைய கிராமத்தின் பேரை சொல்லியோ அவருடைய குலத்தின் பேரை சொல்லியோ நாம் வந்து கூப்பிடக்கூடாது. விஷ்ணு சம்பந்தத்தை இட்டே அவரை நாம் கூப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதபடினால அந்த எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் அவனுடைய இடம் கோயில், அந்த கோயிலை இவன் காப்பாற்றுபவன் கோயில் காப்பானேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சமாதானம் சொல்றா பூர்வாச்சாரியாள். ஆக ஆதிசேஷனுக்கு அனந்தன்னு பேர் இருந்தாலும் அவருக்கு முதல் பேர் அனந்தன்னா அவர் பேர், அவர் செய்யற காரியத்தை வச்சு அவருக்கு சேஷன்னு பேர் வந்த மாதிரி. நிவாச சையாசன பாதுகாம் சுகோபதான வருஷாதப பாரணாதிபிகி சரீர பேதைஹி தவ சேஷதாம் கதே யதோச்சிதம் சேஷ இதீரித்தே ஜனைஹின்னு ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தார் சாதிச்ச மாதிரி அவர் செய்கிற அந்த காரியத்தை இட்டு அவருக்கு சேஷன்னு பேர் வந்த மாதிரி இவனுக்கு பேர் இருந்தா கூட கோயில் காப்பானேன்னு விவகாரம். அந்த மாதிரி நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு கூப்பிடுறாளாம். உடனே அவன் வந்து தன் கண் செய்கையாலேயே நீங்கள்லாம் உள்ள போங்கன்னு சொல்லிட்டான். ஒன்றும் கேட்கல அவன் பாவம், நீ உள்ள போங்கன்ட்டான். உள்ள போய் வேக வேகமாக ஓடுறா உள்ள கிருஷ்ணன் திருமாளிகை உள்ள போனால் அடுத்தது ஒரு துவாரம் இருக்கு, அங்கே ஒரு கதவு இருக்கு, அங்கே ஒரு காவல்காரன் தான் இருக்கான். அந்த இடம் எப்படி இருக்குன்னா மேலே வந்து கொடி கட்டப்பட்டிருக்கு. ஆக அந்த இடத்துக்கு பேர் தோரணவாசல்னு பேர். கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பானே அப்படின்னு அவனை பார்த்து கூப்பிடுறாள். கொடி தென்படுகிற இந்த தோரணவாசலை காப்பாற்றுபவனே காக்கின்றவனே அப்படின்னு கூப்பிடுறாள். ஆனா இவன் வந்து கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பவன் இருக்கானே, அவன் உடனே இவாளை உள்ள உடல. ஆக இவாள் வந்து அவன் எதிர நின்று இருக்கா. கொடி தோன்றும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கொடி கட்டப்பட்டிருக்கான். ஆக எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் அவனுடைய திருமாளிகையில மேல ஒரு தோரணவாசல் மேல ஒரு கொடி கட்டப்பட்டிருக்கான். இந்த கொடி எதை நமக்கு காட்டுறதுன்னா, தாகசாந்திக்காக வர மக்களுக்காக இது தண்ணீர் பந்தல்னு தெரிவதற்காக கொடிகளை எல்லாம் கட்டி வச்சிருப்பா. அதே மாதிரி தன்வன்னிவ பிரபா அசி அப்படின்னு வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்கு. ஆக எம்பெருமானை கொடியாக வர்ணிக்கிறது வேதம். ஆக இங்க எம்பெருமான் அவன் கொடியாக வர்ணிக்கப்படுபவன், அவன் இருக்கிற அந்த சாநித்தியம் இங்கே இருக்குன்றத காமிக்கிறதுக்காக அழகாக ஒரு கொடி இங்கே நாட்டப்பட்டிருக்கான். கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பானே அப்படின்னு கூப்பிடுற. ஆக இவ அத்தனை பேரும் அந்த கிருஷ்ணனாகிய அந்த தண்ணீரை பருக ஆசைப்பட்டு இவாள்லாம் வந்திருக்கிறவா. இவாளும் தாகத்தோடு கூடினவர்கள், கிருஷ்ண தாகம். அந்த தாகத்தை இவா வந்து இந்த இடத்துல வந்தா தீர்த்துக்கணும். ஆக தாகசாந்தி பண்ணக்கூடிய தண்ணீர் பந்தல் மாதிரி இந்த இடம் இருக்கு. ஆனபடினால மேல கொடி கட்டப்பட்டிருக்கான். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதம் இவஹ்ரதம்னு சொன்ன மாதிரி தாகம் எடுத்தவர்கள் தாகசாந்திக்காக வருவா இல்லையா, ஆனபடினால இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இந்த தோரண வாசல்ல கொடி கட்டப்பட்டிருக்கு. ஆக எம்பெருமானே ஒரு மடு மாதிரி இருக்கான், ஒரு தீர்த்தம் தரக்கூடிய ஒரு இடமா இருக்கான். ஆக அவன் அந்த தீர்த்தத்தில் அமிழ்ந்து நீராடி தங்களுடைய சரீர தாபத்தை போக்கடித்துக் கொள்வார்கள் பக்தர்கள், தங்களுடைய தாகசாந்தியை செய்து கொள்வார்கள் பக்தர்கள் அப்படின்ற அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எம்பெருமானுக்கு மகாஹரதகான்னு ஒரு திருநாமம் இருக்கு. சஹஸ்ரநாமத்தில் பெருமாளுடைய திருநாமங்களில்
ஆயிரம் திருநாமங்கள்ல மகாஹிரதஹான்னு ஒரு திருநாமம். இந்த மகாஹிரதஹான்ற திருநாமத்துக்கு பாஷ்யம் சாதிச்ச ஸ்ரீ பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணத்துல எத்ரச்ச புண்ணிய கிருத்தாக காகம் காகம் திருப்பியந்தி ச மகாஹிரதா அப்படின்னு பாஷ்யம் எழுதியிருக்கார். எந்த இடத்துல புண்ணியம் பண்ணவர்கள் திரும்ப திரும்ப அவ வந்து அதுல திளைத்து அந்த இதுல அவள் வந்து திருப்தி அடைகிறார்களோ அப்பேற்பட்ட இடம்தான் சாட்சாத் எம்பெருமான், அவன் மகாஹிரதன் அழைக்கப்படுகிறான் சொல்லப்பட்டிருக்கு. ஆக எம்பெருமானே ஒரு தடாகமாக வர்ணிக்கப்படுபவன், ஆழ்வார்கள் பெருமாளை தடாகமாகவே வர்ணிக்கிறார்கள். தயரதன் பெற்ற மரகத மணித்தடத்தினையே என்றார் நம்மாழ்வார். ஒரு ராமபிரானை ஒரு தடாகமாக வர்ணிச்சிருக்கார். அதே மாதிரி முகுந்த மாலையில கரச்சரண சரோஜே காந்திமன் நேத்திரமீனே சிரமமுஷி புஜபீச்சி வியாக்குலே அகாத மார்க்கே ஹரி சரசி விகாஹியாபீய தேஜோ ஜலௌகம் பவ மறு பரிக்கின்ன கேதமத்திய தியஜாமீன்னு முகுந்த மாலையில குலசேகராழ்வார் அருளி செஞ்சிருக்கார். ஆனபடினால கிருஷ்ணா உனக்கு காப்பார் யாரும் இல்லை, நாங்கள்லாம் எத்தனை நாளாக கஷ்டப்பட்டு இருந்தோம், பெரியாழ்வார் கூட காப்பாருமில்லை கடல் வண்ணா உன்னைன்னு பாசுரம் பாடியிருக்கார். நாங்கள் உனக்கு யாருமே காப்பாறு இல்லையே காப்பாறு இல்லையே நாங்கள் வயிறறிஞ்சு கஷ்டப்பட்ட நாள் உண்டு, ஆக எங்களுடைய அந்த வயிறெரிச்செல்லாம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த தோரண வாசலை ஒருத்தன் காப்பாத்திருக்கான் காத்துருக்கானே அப்படின்னு அவளுக்கு சந்தோஷம் ஏற்படுறதாம். அவனை பார்த்து ஆஹா நீ வந்து நாங்கள்லாம் பெருமாளுக்கு யாரும் காப்பாறு இல்லைன்னு நினைச்சுட்டு இருந்தோம் எங்கள் கிருஷ்ணனுக்கு, ஆஹா எங்கள் அந்த வயிறெரிச்சலெல்லாம் தீர்ப்பவன் நீ அல்லவா, தோரண வாயில் காப்பானே அப்படின்னு வா வந்து சொல்றாளாம். ஆக உன்னை வந்து இங்க காவலாக வச்சது எதுக்காகன்னா, உகவாதவர்கள் உள்ளே புகாமல் இருக்கவும் உகப்பாறை உள்ளே விடுவதற்கும் தான். ஆக எங்களுடைய ஆர்த்தியை நீ ஆராய வேண்டாமா, எங்க கஷ்டங்கள் நான் எதுக்காக வந்திருக்கோம்ன்றது நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா, என்ன நீ எப்பேற்பட்டவன், அவனை கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்றாய்வா, நீ எப்பேற்பட்டவன், அந்த எம்பெருமானுடைய திருமாளிகையில் இருக்கக்கூடிய அந்த தோரணவாசல காப்பவனாச்சே, எங்க எம்பெருமான் எப்பேற்பட்டவன், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை நீ காக்கிறவன் அல்லையா, எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை நீ காக்கிறவன் அல்லையா இல்லையா அப்படின்னு கேட்கிறாளாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய், அவன் வாயே திறக்கல, உடனே இவா சொல்ற மணி கதவம் தாழ் திறவாய், அழகிய அந்த கதவு, அந்த கதவு இருக்க அந்த கதவுல நிறைய மணிகள் தொங்கின்னு இருக்கு, அந்த மணிகள் தொங்குகிற இந்த கதவனுடைய இந்த தாப்பாளை நீ தான் திறந்து விடணும் அப்படின்னு இவா கேட்கிறாள். அப்போ இந்த தோரணவாசல் காக்கிறவன் இருக்கானே அவன் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறவன், எப்பவுமே பயமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல அகாலத்துல கதவை திறக்க சொல்லும் நீங்கள்லாம் யார் அப்படின்னு அவன் கேட்கிறான். எப்பவுமே பயமா இருக்கிற இடம் எப்படி சொல்லலாம், இவா சொல்றா பயம் பயானாம் அபஹாரிணி ஸ்தித்தே மனசியானந்தே மம குத்திர திஷ்டத்தின்னு விஷ்ணு புராணத்துல சொன்ன மாதிரி, பிரஹ்லாதன் ஹிரண்யகசிபு கிட்ட சொன்ன மாதிரி பயங்களையெல்லாம் எந்த எம்பெருமானை நினைச்ச மாத்திரத்திலேயே பயங்கள் எல்லாம் போகின்றனவோ, பயங்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய அந்த அளவு கடந்த அந்த மகிமையோடு கூடின அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என் இதயத்தில் இருக்கும்போது எனக்கு பயம் என்பது ஏது அப்பா அப்படின்னு பிரஹ்லாத ஆழ்வான் கேட்கிறார். ஆக அந்த மாதிரி பயநாசனஹான் பயங்களை எல்லாம் போக்கடிப்பவனாச்சே அவன், பயமா இருக்கிற இந்த இடத்துல சொல்றியே அப்படின்னு இவா கேட்கிறாளாம். சுவாரஸ்யமா பூர்வாச்சாரி இதெல்லாம் எழுதுறா. உடனே துவாரபாலகன் சொல்றான், அம்மா இது ராமாவதார காலம் இல்லம்மா, இது அது திரேதாயுகம், அது கிருத்தயுகமாக இருந்தது, நல்ல காலம் அது, தகப்பனாரோ தசரதர், அவர் பேரை பாருங்கோ தசரதர், தசசு திக்ஷு அப்ரதிகதோ ரதஹா எஸ்யசஹா
தசரதா. பத்து திக்குகள்லேயும் பத்து திசைகளிலேயும் எவருடைய தேரானது இஷ்டப்படி போகுமோ வருமோ, அப்பேற்பட்ட சாமர்த்தியம் வாய்க்க பெற்றவர் தான் தசரதர். நாலு பிரதான திசைகள், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. நான்கு உப திசைகள், அதாவது வாயவியம், ஈசான்யம், ஆக்னேயம், நைருத்தின்ற உபதிக்குகள் நாலு, நாலு நாலு எட்டு, ஆகாசம் ஒம்பது, பாதாளம் பத்து. ஆக இந்த பத்து திசைகள்லையும் யாருடைய தேர் இஷ்டத்துக்கு போய் வருமோ அவருக்கு பேர் தசரதர். அப்பேற்பட்ட சாமர்த்தியமா இருக்கக்கூடிய பலசாலி தகப்பன். பிள்ளைகளோ வீரர்கள். பட்டணமோ அயோத்தியான் பேர் அந்த பட்டணத்துக்கு. யோத்தும் அசக்கியா, யுத்தம் செய்வது அதை ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஆக அப்பேற்பட்ட இடம். அதே மாதிரி யோஜனை செய்ய சொல்றவாள்லாம் யாரு? வசிஷ்டர் முதலான மகாஜானிகள். ஆக நகரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே ராஜா கிட்ட மகா விசுவாசத்தோடு இருக்கிறவாள். ஸ்ரீயோ விருத்தாஸ்தருண்யாஸ்ய சாயம் பிராதசமாஹிதாஹ சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹ. பெண்கள், வயதானவர்கள், சின்ன வயசில் இருக்கவா, அத்தனை பேரும் சாயங்காலம் காலைன்னு எல்லா சமயத்திலும் தங்களுக்கு இஷ்டமான கோயிலுக்கெல்லாம் போய் தங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை பார்த்து சேவிச்சு தரிசிச்சு சேவிச்சு ராமன் ராமனுடைய க்ஷேமத்துக்காக அவா பிரார்த்தனை பண்ணவாளாக இருந்தா. இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜே நமகதாயாந்தம் ராமம் சத்ராபிரதானனம். தசரத மகாராஜா இதில் இந்த ராஜ பிரதிநிதிகள் என்ன சொன்ன, நம்ம தேசத்து பட்டத்து யானை சத்ருஞ்சயன் மேல உங்க பெரிய பிள்ளை ராமன் உட்காந்து வரணும், கண்ணால் வெண்கொற்ற குடை அவன் பின்னாடி இருக்கணும், சந்தோஷமாக அவன் பவனி வரைச்ச நாங்கள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஜனங்கள். ஆக பரம பிரேமசாலிகளாக அவ அத்தனை பேர் இருந்தவாள். அது மாத்திரமா, அச்சேத்தனமான புற்கள் புல்லுக்கு புல் பூண்டுலாம் கூட ராமன் விஷயத்தில் பரிவை காட்டின. ராமபிரான் காட்டுக்கு போகிற சமயத்தில் விஷயேத்தே மகாராஜ ராமவியசன கர்சிதாக அபிவிருஷா பரிம்ளானாக சபுஷ்பாங்கர கோரக்காகனு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்ன மாதிரி மரங்கள்லாம் கூட தங்களுடைய அந்த பிரிவாற்றாமையை அப்படி வெளியிடவில்லையா? ஆனால் ராமாவதாரத்தில் பயப்பிரசக்தியே இல்லை. ஆனால் இந்த கிருஷ்ணாவதார காலத்தை எடுத்துட்டோமானா இது கலியுகத்தினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய துவாபர யுகம். தகப்பனாரோ நந்தகோபன், பரமசாது. ஆக இந்த தேசம் எப்பேற்பட்டதுன்னா பாமரர்கள் நிறைந்த இடைச்சேரி, புல் பூண்டுகளில் கூட அசுரர்கள் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது பயப்படுவது நியாயந்தானே அப்படின்னு சொல்றானாம் அந்த தோரண வாசல் காப்பவன். உடனே இவா சொன்னா, நாங்களோ பெண்கள், எங்களிடம் பயம் எதற்கு அப்படின்னு கேட்டாளாம். வாஸ்தவன்தான், சூர்பனகையும் பெண் தானே, துவாரபாலகன் இல்லாததா அல்லானே அந்த பஞ்சவட்டியில அந்த அனர்த்தம் நிகழ்ந்ததுன்னா. உடனே இவா சொன்னா, அவள் ராட்சசி, நாங்கள்லாம் கோபிகா ஸ்திரீகள் தானே அப்படின்னாலாம். பூத்தனையும் உங்கள் வேஷத்தில் தானே வந்தா அப்படின்னு அவன் சொன்னானா. அவள் வயசு என்ன, எங்கள் வயது என்ன, நாங்களோ சின்ன பெண்கள் அப்படின்னாலா இவா. உடனே தோரண வாசல் காப்போம் சொன்னா, வத்சாசுரன் ஒருத்தன் வந்தான், உங்க வயசுக்காரன் தானே அவம்மா, எப்படி உங்களை நான் நம்புறது உள்ள அனுப்புறதுக்கு அப்படின்னு கேட்கிறானா. சுவாமி, அவர்கள் தனித்தனியாக வந்தார்களா? அவர்கள் அத்தனை பேரும் தனித்தனியாக வந்தார்கள், நாங்கள் வந்து கோஷ்டியா வந்திருக்கோம் அப்படின்னாலாம். உடனே அவன் சொல்றான், தோரண வாசல் காக்கிறவன், தனியாக வருபவர்களை விட கூட்டம் கூட்டமாக வருபவர்களைத்தான் நம்ப கூடாது. சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் ஏகஸ்ய ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. கரதூஷண வதம் நடந்தது, அவ எத்தனை பேர் தெரியுமா? பதினாலாயிரம் பேர் ராட்சசாள். ராமன் ஒத்தர் அவ எதிர் நின்று யுத்தம் பண்ணவர். ஆனபடினால கும்பலா வரவாளை பார்த்து நான் அவளை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னானாம். உடனே இவா சொல்றாள், ஆயர் சிறுமியரோம் உமக்கு கபடமறியாத இடக்கை வழக்கை தெரியாத இடையர் வயிற்றுல பிறந்தவர்கள் நாங்கள்,
அதிலும் சின்ன பெண்கள் அப்படின்னு சொன்னாலாம். ஆயர் சிறுமியரோம் உமக்கு, என்ன எட்டும் இரண்டும் அறியாத எம்மை இவை அறிவித்துன்னு சொன்ன மாதிரி, எட்டும் ரெண்டும் எட்டு ரெண்டும் பத்துன்னு சொல்ல தெரியாத வயசு நாங்க, அப்பேற்பட்ட சின்ன பெண்கள் நாங்க. ஆனால் அப்படின்னால எட்டும் இரண்டும் அறியாத எங்கள் பருவத்தை நீ பாராய், பூதனையைப் போல் தனித்து வராமல் பஞ்சலட்சம் கோபிகைகளும் அப்படி நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலாம். உடனே தோரண வாசல் காப்பவன் சொல்கிறான், வந்த காரியம் என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே இவா சொல்கிறாள், அரை பறை அரை சப்திக்கின்ற பறை வாத்தியங்களை தரேன், நாங்கள் ஆரம்பிக்கிற அந்த மார்கழி நோன்புக்காக என் திருமாளிகையில் வாத்தியம் இருக்கு, பறையின்ற வாத்தியம் இருக்கு, அந்த வாத்தியத்தை நோன்புக்காக உபயோகமாக இருக்கும், நான் தரேன்னு கிருஷ்ணன் சொன்னான் அப்படின்னு இவன் சொல்றாளாம். அரை பறை. உடனே தோரண வாசல் காவக்கர் சொன்னான், அப்படியானால் கிருஷ்ணன் திருப்பள்ளி உணர்ந்ததும் தூங்கி எழுந்த உடனே விண்ணப்பம் செய்கிறேன், அதுவரையில் நீங்க இங்கே இருங்கன்னு. உடனே இவா அவனுக்கு நம்பிக்கை பிறக்கணுன்றதுக்காக, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், மாயன் ஆச்சரிய திவ்ய சேஷ்டிதங்களோடு கூடின, மணிவண்ணன் நீல ரத்தனம் போன்ற அந்த திருநிறத்தை உடைய அந்த சர்வேஸ்வரன் நென்னலே வாய் நேர்ந்தான், நேற்றே திருவாய் மணந்தருளினான் அப்படின்னு சொல்றாளாம். நேத்தியே எங்களுக்கு வா, எங்காத்துக்கு வா, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் கிருஷ்ணன் அப்படின்ற. மாயன் எம்பெருமான் அவன் மாயாவி, அவன் மாயாவியா இருக்கிறபடினால அவனுடைய அந்த காரியங்கள் ஒன்று ஒன்றும் ஆச்சரியமான நிலையில இருக்கும். அவன் செஞ்ச ஒரு மாயா காரியத்தை சொல்லலாம். அதாவது இக்ஷ்வாகு வம்சத்தில் த்ரிசங்கு பத்மாவதி இந்த தம்பதிகளுக்கு குமாரனாக அம்பரீஷன் பிறந்தார். இந்த அம்பரீஷனுடைய பெண் ஸ்ரீமதி அப்படின்றவள், இவள் வந்து ரொம்ப அழகா இருப்போ. ஒரு நாள் அந்த பெண்ணை பர்வத முனிவர் நாரத முனிவர் இந்த ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் பார்த்துட்டா. பார்த்த உடனே அவளுக்கு கல்யாண ஆசை வந்துருக்கு. அந்த ஸ்ரீமதியினுடைய அழகில் ரெண்டு பேருமே மோகம் கொண்டு அந்த பெண்ணை தனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும்படி ரெண்டு பேருமா அம்பரீஷனை வந்து கேட்டார்கள். அவர் மேற்படி இந்த ரெண்டு பேருக்கும் ஏதோ சமாதானம் சொல்கிற மாதிரி, ஒரு நாள் சுயம்பரம் வச்சு அரசர்களையும் உங்களையும் கூப்பிடுறேன், அன்றைய தினம் அந்த பெண் யார் கழுத்தில் மாலை போடுறாளோ அவர் அந்த விவாகம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா முடியாதுன்னு சொன்னா ரிஷிகள் ஏதாவது சபிச்சுட போறாளேன்னு பயம் அவருக்கு. ரெண்டு பேருமே தனித்தனியாக உடனே எம்பெருமானை தரிசித்து சுயம்பரத்தன்னைக்கு ஒருவருக்கு குரங்கு மாதிரி முகம் மாற வேணும், அந்த பொண்ணு எங்களை பார்க்குற சமயத்தில் எங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு அப்படின்னு தனித்தனியாக கேட்டுட்டாலாம். நாரதர் போய் பெருமாளை பிரார்த்திக்கிச்ச, சுயம்பரத்துக்கு நான் போகிறேன், இவரும் போட்டி போடுற எனக்கா அந்த பர்வத மகர்ஷியும், ஆக அந்த பொன் கண்ணுக்கு அந்த பர்வத மகர்ஷி குரங்கு மாதிரி தெரியணும்னு கேட்டார் இவர். அதே மாதிரியே மறுநாள் பர்வத மகர்ஷி சுயம்பரத்துக்கு நான் போகிறேன், அந்த பொன் கையில் மாலை எடுத்துன்னு வரைச்ச நாரதர் குரங்கு மாதிரி அவர் முகம் மாறிடணும்னு இவர் கேட்டார். அப்படியே ஆட்டோன்ட்டார் பெருமாள் ரெண்டு பேருக்குமே. ஆக அவ அந்த சுயம்பரம் ஏற்பாடாச்சு. சுயம்பரத்தன்னைக்கு அவ ரெண்டு பேருக்கும் நடுவில் யாருக்கும் தெரியாமல் பகவான் நின்று கொண்டாராம். சுயம்பரத்தன்னைக்கு அந்த தன் மாயையினால அந்த ரெண்டு பேருடைய முகமும் குரங்காக ஆகும்படி செஞ்சுட்டார் பெருமாள். ஆக பகவானுக்கு ஸ்ரீமதி மாலையிட்டாள். இது சரியான்னு நாரதர் கேட்க முற்பிறவியில் அவன் தன்னை அடைய விரும்பிய அந்த விஷயத்தை, இந்த ஸ்ரீமதி சாட்சாத்து லட்சுமியினுடைய அம்சம், அவள் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன சேர்ந்தவள் அவள் அப்படின்ற விஷயத்தை சொன்னார் பெருமாள். அவ ரெண்டு பேரும் அதை ஏற்றுக்காமல் கோபத்தோட இனிமேல் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லி பிரதிஜை பண்ணார்கள். தாங்கள் ஏமாந்து போனது மாதிரி தாங்களும் பூமியில் ஜனித்து ஒரு பெண்ணை மணந்து கொண்டு ஏமாற வேண்டும் சொன்னார்கள்.
ராமாவதாரத்தில் சீதா கல்யாணம் ஆகி அவளை பிரிந்து அல்லல் பட்டான் ராமன். ஆக அந்த ஸ்ரீமதி கல்யாணம் நடந்த ஊர் தான் காஷ்மீரில் இருக்கிற ஸ்ரீநகர்ன்ற ஊர் அப்படின்னு சொல்கிறா. ஆக அப்படி தன் மாயா காரியத்தை காமிச்சவன் சர்வேஸ்வரன் மாயன், அவன் மாயாவி, அத்தியாச்சரியமான சங்கல்பத்தோடு கூடினவன். அதோடு இல்லை மணிவண்ணன், அந்த நீல ரத்தனம் மாதிரி இருக்கக்கூடியவன். ஆக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கக்கூடியதான ஒரு வடிவழகு. ஆக நீலரத்தனம் மாதிரி பெருமாள் பிரகாசிக்கின்றான். இதை சொல்லச்ச ரத்தனத்துக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடியதான அந்த சாமியம், அதை நாம் பூர்வாச்சாரியால் பிரபந்த வியாக்கியானங்களில் சொல்லிருக்கா. பொதுவாக ரத்தனம் எப்படி இருக்கும்னா, ரத்தனம் தன்னை பெற்றவர்களையும் பெற விருப்பமுடையவர்களையும் இரவும் பகலும் தூங்க விடாது. ரத்தனம் யார் கையில் இருக்கோ அவன் ஜாக்கிரதையாக அதை பார்த்துக்கணுமே, திருடன் எடுத்துட போகிறானேன்னு பயந்துட்டே அவள் சரியாக தூக்கம் கூட வராது அவளுக்கு. ரத்தனமானது உயர்ந்த பொருளாதலால் அது நினைவாகவே எப்பவும் இருப்பான், அப்படிதான் அவன் தூக்கமே வராது. எம்பெருமானாகிய ரத்தனம் அவ்வாறே இருக்கும். ஆக எம்பெருமானை அடைய நினைப்பவர்கள் மூச்சுக்கள். அப்பேற்பட்டவாளுக்கு உண்டோ கண்கள் துஞ்சுதலே ஆழ்வார் சொன்ன மாதிரி அவளுக்கு தூக்கமே வராது. அவனை அடைந்த அந்த முக்தாத்மாக்கள் இருக்காளே, அவளும் அந்த நித்திய சூரிகளும் ஸ்ரீவைகுண்டத்தில் சதா பசியந்தி சூரையா அப்படின்னு சுத்தி சொன்ன மாதிரி, வேதம் சொன்ன மாதிரி தூங்காதையே எப்பவும் பெருமாளை தரிசிச்சுட்டே இருப்பாவா. உரகல் 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 ஒன் சுடர் ஆழியே சங்கேன்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி இமையாத கண்ணினராக அவ அத்தனை பேரும் அங்கே தூங்காமையே இருக்கா. அந்த நீலரத்னத்தை பார்த்துட்டே இருந்துன்னு இருக்காவா. அது மாத்திரம் இல்லை, மாமூலா இருக்கிற ரத்தனம் இருக்க எவ்வளவு விலையுடையதாக இருந்தாலும் அந்த ரத்தனத்தை அப்படியே நம்ம மேல் துண்டுல ஒரு தலைப்பில் அப்படியே முடிஞ்சுன்றாங்க, அந்த மாதிரி இருக்கும். எம்பெருமானும் அந்த எம்பெருமானாகி அந்த ரத்தனமும் அவன் வந்து எவ்வளவோ மகிமையோட அவனுடைய பரத்துவம் பொலிய அவன் நின்றாலும் பத்துடை அடியவர்க்கு எளியவன்னு ஆசிரிதர்களுக்கு ரொம்பவும் எளியவனாக இருப்பான். ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயனென்று மகிழ்ந்தனர்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி தன்னுடைய பரத்துவம் தான் மேன்மை. அவனுடைய மேன்மையானது இருந்தாலும் அவன் அந்த மேன்மையை மறைச்சிண்டு தாய் இடக்கை வழக்கை அறியாத தாய் யசோதை பிராட்டி அவனை அவன் உடம்புல கயிறால கட்டி அவனை அடிக்கக்கூடிய நிலைமைக்கு அடங்கி இருந்தான். அப்பேற்பட்ட சௌலபியத்தோடு அவன் இருந்தான். பொதுவாக ரத்தனம் என்பதானது சமுத்திரத்தில் இருக்கும், மலை மேலே இருக்கும். சமுத்திரத்துக்கு ரத்தனாகரம்னே பேர் இருக்கு. ஆக மலைகளிலும் ரத்தனம் இருப்பதை ஊரும் வரியரபம் ஒன்குறவர் மால் யானை பேர எரிந்த பெருமணியைன்னு ஆழ்வார் பாசுரம் மூலமாக சொல்லியிருக்கார். ஆக ரத்தனம் என்பதானது சமுத்திரத்திலையும் மலையிலையும் இருக்கும். எம்பெருமானாகிய இந்த ரத்தனம் கூட திருப்பார்கடல் க்ஷீரசாகரத்தில் இருக்கு, திருவேங்கட மலையில் இருக்கு. மலைமேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் என்றார் ஆழ்வார் கூட. மாமூல ரத்தனம் இருக்க இந்த ரத்தனமானது அதை யார் பெற்றிருக்காளோ அவன் ரொம்ப கர்வத்தோட அவன் வந்து அவன் மார்பு நெரிக்க பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ரத்தனம் ரத்தனத்தை உடையவன் அப்படி சந்தோஷமா இருப்பான். ஆக ரத்தனம் உடையவர்கள் அத்தனை பேரும் பணக்காரர்களாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கர்வத்தோடு இருப்பார்கள். எம்பெருமானாகி இந்த ரத்தனம் இருக்க இந்த ரத்தனம் எப்படின்னா, தன்னை யார் அடைஞ்சிருக்காளோ எனக்கார் நிகர் எனக்காரும் நிகரில்லையேன்னு அவன் அந்த மாதிரி அவளை பேசும்படி பண்ணுபவன். ஆக நாலு நாளில் அழிந்து போகிற ரத்தனத்தை பெற்றோர் கர்வத்தோடு இருந்தா என்றுமே அழியாத சாஸ்வத ரத்தனமாகிய இந்த ராமரத்தனம் கிருஷ்ண ரத்தனத்தை பெற்றவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் சொல்லணுமா? பொதுவாக ரத்தனத்தை கை கொண்டவனை பலரும் எப்போ பார்த்தாலும் கொண்டாடினே இருப்பா. எம்பெருமானாகிய ரத்தனத்தை பெற்றவர்கள் அவளை மகான்கள்னு எல்லாரும் இதரால்லாம் கொண்டாடுவா. தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேஷியந்தி தே ஜானம்
ஞானினா தத்துவதரிசினஹான்னு கீதையில் சொன்ன மாதிரி அவள் வந்து எல்லாராலும் போற்றப்படுபவளாக இருப்பா. பொதுவாக ரத்தனம் என்பதானது இடையில் அதை வாங்கினோம்னா ஒரு தலகனை வச்சுன்னு தான் வாங்கணும், ரத்தன பரீட்சை பண்ணி தான் வாங்கணும். எம்பெருமானும் எம்பெருமானாகிய ரத்தனம் இருக்க இந்த ரத்தனத்தை பெற முயற்சிப்பவன் புருஷகாரமாக ஒருத்தரை வச்சுக்கணும். புருஷகாரம் மூலமாகத்தான் அவனை பெற முடியும். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து ஆழ்வார் சொன்ன மாதிரியும், அதே மாதிரி ராமரத்தனத்தை பெற வந்த விபீஷணன் ராமாசரணம்னு ஆகாசத்திலே கூப்பிடல, ராமனை பார்த்து நேர இருந்த சுக்ரீவனை பார்த்து நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொன்னான். ஆக விபீஷணன் சுக்ரீவனை நடுவிலே நிறுத்தி சுக்ரீவன் மூலமாக ராமசரணாகதி பண்ணானவன். ஆக இடைத்தரகன் மாதிரி இங்க சுக்ரீவன் அந்த சுக்ரீவன் தென்பட்டான் விபீஷண ஆழ்வானுக்கு. அதே மாதிரி மாமூல் ரத்தனம் இருக்க அது தோடு மோதரம் ஹாரம் முதலான சில வஸ்துக்கள்ல அதிகமான சோபையோடு விளங்கும். எம்பெருமானாகிய ரத்தனம் கூட ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவா திருவாக்கிலிருந்து வரும்போது மேலும் மேலும் அதிகமாக சோபிப்பான். பொதுவா மாமூல் ரத்தனமானது ஒளியை விட்டுட்டு இருக்கவே இருக்காது, எப்பவும் ஒளி அதோடையே இருந்துருக்கும், எப்போதும் அது ஒளியுடனேயே இருக்கும். எம்பெருமானாகிய ரத்தனம் கூட பிராட்டியாகிய அந்த ஒளியை விட்டு எம்பெருமான் இருக்க மாட்டான். தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வேச்ச மானுஷி அப்படின்னு இருக்கிறவன் அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேண பிரபாயதா என்ற நிலைமையில் அவன் சூரியனாக இருந்தால் ராமபிரான், சீதா பிராட்டி அந்த சூரியனுடைய ஒளி மாதிரி இருக்கக்கூடியவள் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக மாமூல் ரத்தனத்தினுடைய ஒளி சில சமயம் நன்கு பிரகாசிக்கும், சில சமயம் வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். பிராட்டியாகிய அந்த ஒளியின் பிரகாசமும் சில சமயம் பிரகாசிக்கும், வாமனாவதார காலத்தில் அது மறைஞ்சு தென்பட்டது. சீதா பிராட்டிய அந்த வாமனமூர்த்தி மறைச்சி வச்சுருந்தான் கிருஷ்ணாஜினத்தினால. கிருஷ்ணாஜினே நசம்ருண்வன் அப்படின்னு சொல்லி வாமனோ பக்ஷசிஸ்ரியம் அப்படின்னு மகர்ஷிகளும் சொல்லிருக்கா. சுவாமி தேசிகனும் பிக்ஷோசிதம் பிரகட என்ற தேகலீச ஸ்துதியில இதே கருத்தை சாதிக்கிறார். அப்படி மாமூல் ரத்தனத்துக்கும் எம்பெருமானாகிய ரத்தனத்துக்கும் ஒற்றுமை இருக்கிறபடினால இதை அழகா நம்ம பிரபந்த வியாக்கியானங்கள் மூலமாக அறிய முடிகிறது. அது மாத்திரம் இல்லை, ரத்தனமானது அந்த காந்தியினால் அதுக்கு மேன்மையானது, ஒளியினால் அதுக்கு மேன்மை ஏற்படுறது. எம்பெருமானாகிய ரத்தனமும் ஒளியாகிய அந்த பிராட்டியால் தான் அவன் மேன்மை அடைகிறான். ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஸ்னுதே அப்படின்னு வேதம் சொல்றது. அப்பிரமேயமுகி தத்தேஜோ எஸ்எஸா ஜனகாத்மஜான்னு மாரீச்சன் ரொம்ப புகழ்ந்து பேசுறான். அந்த ராமபிரானை ஒன்றும் பண்ண முடியாது, பக்கத்தில் பிரகாசிக்கிறாள் சீதா பிராட்டின்னு ராவணன் கிட்ட மாரீச்சன் சொன்ன வாக்கியத்தை இங்க பூர்வாச்சாரியால் சொல்றார். ஆக ஸ்வயா தீப்தியா ரத்தனம் பவதபி மகார்கம்னு ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் பட்டரும் இந்த விஷயத்தை சொல்றார். மாமூல் ரத்தனமானது தன்னை இழந்தவனை அப்படியே அழும்படி பண்ணும், அழ ஆரம்பிச்சிருவான் ரத்தனத்தை பறிகொடுத்தவன். ராமரத்னத்தை இழந்த பரதாழ்வான் அந்த மாதிரி தான் அழுதான். விலலாப சபாமத்தியேன்னு ராமாயணம் வர்ணிக்கிறது. சபா நடுவிலேயே சபையிலேயே அழுதானாம் பரதாழ்வான். ஆக தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல்னு குலசேகர ஆழ்வார் அந்த கிருஷ்ண ரத்தனத்தை இழந்த தேவகி எவ்வளவு புலம்பல் புலம்பினா அதை குலசேகர ஆழ்வார் 10 பாட்டுகளால் சொல்றார் பெருமாள் திருமொழியில. ஏகஸ்மின் அப்யதிக்ராந்தே முகூர்த்தே தியான வர்ஜிதே தஸ்யுபிர் முஷிதே நேவ யுக்தம் ஆக்ரந்திதும் ரிணாம். மகர்ஷிகள் சொன்னது இது. ஒரு க்ஷணம் அந்த எம்பெருமானுடைய தியானம் இல்லாத சமயம் எப்படி இருக்கும்னா, தங்க வீட்டுக்குள்ள திருடன் பூந்து எல்லா வஸ்துக்களையும் கொள்ளையடிச்சுட்டு போனா எப்படி வஸ்துக்கள் இல்லாம வீட்டுக்காரன் அழுவானோ அந்த நிலைமையை மகர்ஷிகள்லாம் அனுபவிப்பாளாம். ஒரு க்ஷணம் அந்த எம்பெருமானுடைய தியானம் இல்லாது போனா. ஆக எம்பெருமான் ரத்தனம் மாதிரி பேசப்படுகிறான். பொதுவா ரத்தனம் என்பதானது ரொம்ப நீச்சனா இருக்கவன் கையில கிடைச்சுதானா அதை அற்ப விலைக்கு வித்துடுவான். நடு ஆசாமியா இருக்கிறவன் கையில கிடைச்சுதானா உள்ள விலைக்கு அதை விற்பான். உத்தமன் கையில கிடைச்சுதானா அவன் தன் உபயோகத்துக்காக வச்சுக்குவான். அதை
எம்பெருமானாகிய ரத்தனத்தை ரொம்பவும் நீச்சர்கள் பெற்றார்களானால் அவா வந்து அந்த பெருமாள்கிட்ட அல்ப பலன்களை தான் கேட்பார்கள். சிலர் மோட்சத்தை விரும்புவார்கள். ஆனா பரமைகாந்திகள் எப்படி இருப்பான்னா, வைகுண்ட வாசேபி நமே பிலாஷான்னு சுவாமி தேசிகன் சாச்சா மாதிரி, ஸ்ரீவைகுண்டம் கிடைச்சா கூட எனக்கு தேவையில்லை அப்படின்ற நிலைமையில் இருப்பா. ரத்தனம் என்பதானது சேற்றிலே கிடந்தால் அதன் மதிப்பு வெள்ள தெரியாது. எம்பெருமானாகிய இந்த ரத்தனம் கூட இந்த பூலோகத்தில் அவதரிச்சதுனால பெருமாளே கஷ்டப்பட்டுக்கிறான். அவஜானந்தி மாம் மூடாகா மானுஷியும் தனு ஆசிரித்தம்னு, இந்த மனுஷிய தேகத்தை நான் எடுத்ததுனாலதான், சரீரத்தை எடுத்ததுனாலதான் என்னுடைய பெருமை எத்தனையோ பேருக்கு தெரியாது போச்சுன்னு கிருஷ்ணனே கஷ்டப்படுறான் கீதையில. ஆக இந்த மாதிரி ரத்தனத்துக்கும் எம்பெருமானாகிய ரத்தனத்துக்கும் இருக்கக்கூடியதான அந்த ஒற்றுமையை 13 ஒரு சான்றுகளோட அழகாக திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்ல சொல்லியிருக்கா. அதையெல்லாம் ஒன்று திரட்டி இங்க விண்ணப்பித்தேன். மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், நேத்தியே சொல்லிட்டான். அவன் சொன்ன வார்த்தையை அவன் மீறமாட்டான் இல்லையா. ராமோ துர்ணாபிபாஷத்தே, ராமன் ரெண்டாவது வார்த்தைன்றது கிடையாது ராமன் கிட்ட. அன்றுத்தம் நோக்தபூர்வம் மேன்னு சொல்றான் ராமன். நான் வந்து சொல்லிட்டா சொன்னது சொன்னதுதான், பொய்ன்றதே எங்கிட்ட கிடையாதுன்றான் அவன். கிருஷ்ணாவதார காலத்தில் கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை என்ன? தியௌஹு பதேத் பிருத்திவி சீரியேத் ஹிமவான் சகலீ பவேத் சுஷ்யேத் தோயநிதி கிருஷ்ணே நமே மோகம் வச்சோ பவேத். திரௌபதி கிட்ட கிருஷ்ணன் சொல்றான், சொர்க்கம் விழுந்தாலும் விழும், பூமி சிதறியும் போகும், இமயமலை நொறுங்கியும் போகலாம், கடல் ஜலமெல்லாம் வத்தி போகலாம், ஆனால் திரௌபதியே என்னுடைய சொல் வீணாகாதுன்றான். அப்பேற்பட்ட கிருஷ்ணன் தானே நென்னலே வாய் நேர்ந்தான், நேத்தியே எங்ககிட்ட வாக்குதான வாக்குறுதி கொடுத்திருக்கான், என் திருமாளிகைக்கு என் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு அந்த பறையின்ற வாத்தியத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். தூயோமாய் வந்தோம், நாங்கள் அனன்ய பிரயோஜனமாக வந்திருக்கோம், பறை என்பது ஒரு வியாஜம், ஆக அவனுக்கு மங்களாசாசனம் பண்றதுக்காக தானே நாங்கள் வந்திருக்கோம். தூயோமாய் வந்தோம், அப்பேற்பட்ட அந்த தூய்மையோட நாங்கள் வந்திருக்கோம். துயிலழப்பாடுவான், அந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீகிருஷ்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம். அந்த எம்பெருமான் சயனிச்சு கொண்டிருக்க சமயத்தில், ஸ்ரீகிருஷ்ணன் சயனிச்சு கொண்டிருக்க சமயத்தில், அந்த ஸ்வாபகாலிக ஸ்ரீகின்னு சொல்வாளே, அந்த தூங்குற சமயத்தில் அவனுடைய அந்த அழகு, அதை சேவிக்கணுக்காக நாங்கள் வரோம். சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகான்னு சீதா பிராட்டி ராமபிரானுடைய தூங்கின்றிருக்கிற அந்த அழகை சொன்ன மாதிரி நாங்களும் எங்கள் கிருஷ்ணனுடைய அழகை பார்க்க வேண்டாமா அப்படின்னா கேட்டாளாம். உடனே துவாரபாலகன், அப்படியானால் திறக்கிறேன், கொஞ்சம் நில்லுங்கன்னா. உடனே வா சொல்ற, வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ வந்து முதல்ல முதன் முதல் உன் வாயால இந்த மாதிரிலாம் மறுக்காத, எங்களுக்கு அனுமதி கொடு, நாங்க உள்ள போகணும் அப்படின்னு வா சொல்ற. இது எப்படி இருக்குன்னா, அந்த விபீஷணாழ்வான பார்த்த உடனே வத்தியதாம் இவன் கொல்லத்தகுந்தவன் அப்படின்னு சொன்ன சுக்ரீவன், ராமபிரான் எல்லா விஷயம் கண்டு காதா கபோதோபாக்கியானம் இதெல்லாம் சொல்லி விபீஷண சரணாகதி முக்கியம் அவனை ஏத்துக்கலாம்னு சொன்ன உடனே, வத்தியதாம் கொல்லப்பட வேண்டியவன் சொன்ன கொல்லப்படட்டும்னு சொன்ன அந்த வார்த்தை, அதே வாயால அதே அந்த சுக்ரீவன், அஸ்மாபிஹி துல்யோ பவத்து, எங்களோடு சமானமாக அவனும் வரட்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி, நீ வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி போங்கோன்ற அந்த நல்ல வார்த்தையை சொல்லி நீ சத்தை பெற வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற. வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேஜ நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய், நீ வந்து இந்த கதவை திறந்து விடணும் கேட்கிற. ஆக மிகவும் பரிவா இருக்கு இந்த கதவு, நேச நிலை கதவம், அதாவது பரிவோடு கூடினதான கதவு, அந்த கதவை நீ எங்களுக்கு திறக்கணும்ன்ற. கதவு என்பது அச்சேதனமான வஸ்து, அது அதுக்கு போய் பரிவு உண்டா, மனுஷாளுக்கு பரிவு உண்டு, சேத்தனம் நாமெல்லாம் சைத்தன்யம் நமக்கு இருக்கு, அந்த கதவுக்கு இருக்கான்னு கேட்டா, என்ன இவாளுக்கு இந்த விஷயத்துல அழகாக பகவத் சாஸ்திரத்தை ஆண்டாள் நமக்கு தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய அந்த சால கிராமத்தை நாம் எங்கே அழ பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கு ஒரு கதவு எல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த கதவு சாத்தி வைக்கிறமோ இல்லையோ, அது ஒரு வெள்ளி ஒரு பெட்டியில் வச்சுருக்கோம்னா அந்த பெட்டியை சாத்திரமோ இல்லையோ, அந்த பெட்டியில் வந்து 15 தேவதைகள் இருக்கிற மாதிரி
அந்த பெருமாள் எழுந்துள்ள அந்த கதவுல கோயிலுக்கு போனாலும் சரி, அந்த பெருமாள் எழுந்துள்ள இருக்கின்ற அந்த கர்ப்ப கிரகத்து கதவு இருக்க, அந்த கதவுல 15 தேவதைகளை பிரதிஷ்ட பண்ணியிருப்பா. சண்ட பிரச்சண்டர்கள், பத்ர சுபத்ரகன், ஜெய விஜயன், தாத்தா விதாத்தா, குமுதன் குமுதாட்சன், புண்டரீகன், வாமனன், சங்குகர்ணன், சர்ப்பநேத்திரன், சுமுகன்னு 15 தேவதைகளை கதவுல பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறபடினால பரிவா இருக்கிற தேவதைகளை அத்தனை பேரும், ஆக நேச நிலை கதவும் பரிவோடு இருக்கக்கூடிய அந்த தேவதைகளோடு கூடின இந்த கதவை நீ வந்து திறந்து விடணும்னு இவா பிரார்த்திக்கிறா. ஆக அப்பேற்பட்ட ஆச்சரியமான பாசுரம், பகவத் சாஸ்திரத்தை நமக்கு சொன்ன பாசுரம். அதாவது எம்பெருமான் சன்னிதிக்கு நாம் போகச்சே எப்படி போகணும், எந்த பத்தியை நாம் அனுசரிக்க வேணும்ன்றத அழகாக சொன்ன இந்த பாசுரார்த்தத்தை நாம் இன்னைதனம் அனுபவித்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.